நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தளபதி சைக்கிள் வந்து ஓட் பண்ணிட்டு ரிட்டர்ன் போறப்ப எடுத்த வீடியோ. அதாவது ஒரு பைக்ல பின்னாடி உட்காந்துட்டு தான் போனாரு. ஏன்னா சைக்கிள்ல வரப்போறாருன்னு தெரியாதப்பே அவ்வளவு கூட்ட வந்துச்சு. சோ அதனாலதான் பைக்ல போயிட்டாரு. அண்ட் இந்த வீடியோலயே பாத்திருப்பீங்க, பைக்ல போகும்போது ரெண்டு ஃபேன்ஸ் தளபதி பக்கத்துலயே பைக்ல போயிட்டு அவரை தொட்டுக்கிட்டே போவாங்க. பட் அவங்களையுமே தளபதி திட்டாம பின்னாடி தோல்ல தட்டி கொடுத்துட்டு போறாரு. இன்னொரு பக்கம் செல்ஃபி எடுத்ததுக்கே போனை பிடிங்கிட்டாங்க. பட் நம்ம சைடு பைக்ல போடுறப்ப தொடது தப்பு, ஏன்னா தெரியாம கீழே கூட வந்துடலாம். பட் அப்ப கூட திட்டாம தோலை தட்டி விட்டுட்டு போறாரு. சோ இதெல்லாம் வேற மாதிரி சம்பவம். அண்ட் அஜித் ஃபேன் செல்ஃபி எடுத்ததும் தப்பு தான். பட் அதான் அஜித் அவர்கள் கொஞ்சம் ஹார்டா ஹேண்டில் பண்ணிட்டாரு. பட் தளபதி அவ்வளவு கூட்டம் கூடியும் செம்மையா ஹேண்டில் பண்ணிட்டாரு. அண்ட் தளபதி சைக்கிள்ல போனதை எல்லா செலிபிரிட்டிஸும் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டிஎம்கேல இருந்து உதயநிதி ஸ்டாலின் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதை எதிர்க்கிற விதமா தளபதி விஜய் சைக்கிள்ல போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அந்த அரசியல் பத்தி எல்லாம் நம்ம பேச வேணாம். அண்ட் இதோட இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, நம்ம மாஸ்டர் படத்தோட டைரக்டர் லோகேஷ் அவர்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் இருந்துச்சு. சோ இப்போ அவர் அதுல இருந்து முற்றிலும் குணமடைஞ்சு ஓட் பண்ணிருக்காரு. இதை அவரே ஷேரும் பண்ணிருக்காரு, கொரோனா டெஸ்ட் நெகட்டிவ்னு வந்துச்சு. ஸோ ப்ரே பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நான் ஓட் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தளபதி சைக்கிள் ரைடோட சேர்த்து இதுவும் ஒரு ஹாப்பி நியூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது தளபதி ஃபேனா உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.